வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை டான் குழுமத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பாரதி மயில் வாகனம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இன மற்றும் சமய நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் மேம்படுத்துவதற்கு கலாச்சார விழாக்கள் உதவும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன மற்றும் சமய நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் மேம்படுத்துவதற்கு கலாச்சார விழாக்கள் பெரிதும் உதவும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் வாழும் இந்துக்கள் தீபாவளி பண்டிகை தினமான இன்று அஞ்ஞான இருளகற்றி அறிவொளி பரப்பும் எதிர்பார்ப்புடன் தீபங்கள் ஏற்றி சமய கிடிகைகளில் ஈடுபடுகின்றனர். தீபாவளி பண்டிகையானது அனைத்து உள்ளங்களிலும் இருள் நீக்கி ஒளி பெற்று நல்வாழ்வு வாழ்வதற்கான பிரார்த்தனையுடன் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளும் கலாச்சார விழா என்ற வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையில் இன மற்றும் சமய நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் மேம்படுத்துவதற்கு இத்தகைய கலாச்சார விழாக்கள் பெரிதும் உதவும் என்பது எனது கருத்தாகும். முழு உலகமும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக பல்வேறு பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் சமய கிரிகைகளில் ஈடுபடுவது மனித உள்ளங்களுக்கு அமைதியை தருகின்றது. இந்த தீப திருநாளில் அந்த அமைதிக்காக எமது நாட்டிலும் உலகெங்கிலும் வாழும் அனைத்து இந்துக்களும் ஒருமனதாக கடவுளுக்காக அர்ப்பணிப்புகளை செய்வர் என்பது எனது நம்பிக்கையாகும். அது சிறந்ததோர் சமூகத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் கட்டியெழுப்பும் எமது நோக்கத்திற்கு ஆசீர்வாதகமாக அமையும் என நான் எண்ணுகிறேன். இந்த தீப திருநாள் பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் அவர்கள் எதிர்பார்க்கும் உள அமைதி கிடைக்க எனது பிரார்த்தனைகள் என ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா நோய் தொற்றிலிருந்து நாடு விரைவில் மீள வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் தொற்றிலிருந்து இலங்கை திருநாடு விரைவில் மீள்வதற்கும் மக்களுக்கு எல்லா சுபீட்சங்களையும் தரும் நல்லதோர் எதிர்காலத்தின் ஆரம்ப நாளாக தீபாவளி திருநாள் அமையட்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்தார். இரண்டு வழியில் தீபம் இருந்தால் அதுவே வழிக்கு துணையாக அமையும். மனித வாழ்க்கை பாதைக்கு அருட்தீபம் துணை நின்றால் வாழ்வு சுபீட்சமாகும். அத்தகைய அருட்தீபமாகிய ஆன்மீக ஞான ஒளியை இறை வழிபாடு மூலம் பெறும் சிறப்பு வாய்ந்த நன்னாளே தீபாவளி திருநாள். தேசிய ஒற்றுமைக்கு இது ஒரு சிறந்த நாளாகும். எல்லா வேறுபாடுகளையும் களைவதற்குரிய தருணமாக இத்தீபாவளி திருநாள் அமையட்டும் என பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தீபாவளி நாளில் கொரோனா தாக்கம் இல்லாமல் போக இறைவேண்டல் செய்யுமாறு யாழ்ப்பாணத்திற்கான இந்திய முன்னாள் துணை தூதுவர் அந்நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வீடுகளில் இருந்தவாறு தீபாவளியை கொண்டாட வேண்டும் என யாழ்ப்பாணத்திற்கான இந்திய முன்னாள் துணை தூதுவர் அந்நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய தீபாவளி தொடர்பில் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழ் உறவுகளுக்கும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுவதற்கு பலவிதமான கதைகளும் காரணங்களும் கூறப்படுகின்றன. குறிப்பாக கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த நாளையே தீபாவளியாக கொண்டாடுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறு எத்தனை கதைகள் கூறப்பட்டாலும் அவை அனைத்திற்கும் சாரம்சமாக தீயவற்றை ஒழித்து நல்லவற்றை வழங்கும் ஒரு பெருநாளாகவே கொள்ளல் சிறப்பு. இன்றைய நாளில் அதுவும் குறிப்பாக 2020 மார்ச் மாதத்தில் இருந்து இன்று வரை உலகை அச்சுறுத்தும் கொரோனா எனப்படும் தீ நுண்மீதாக்கள் மக்கள் படும் இன்னல்களை அன்றைய நாளில் நரகாசுரனால் மக்கள் அடைந்துள்ள துன்பத்திற்கு ஒப்பிடலாம். கொரோனா எனும் கொடிய அரக்கனை இந்த தீபாவளி நாளில் அழித்து மக்களை இன்னல்களில் இருந்து காத்தருள் செய்ய இறைவனை வேண்டுகிறேன். இன்றைய நாளில் தீபாவளி பண்டிகையை உங்களது வீடுகளுக்குள்ளே இருந்து அமைதியாக கொண்டாடுங்கள். உங்களது உறவுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கொரோனா எனும் அரக்கன் மக்களை அழிப்பதற்கு விழிப்பாக இருக்கிறது. இன்றைய நாளில் கொரோனா எனும் அரக்கன் அழிந்து போகட்டும் என இறைவனை வேண்டுங்கள் என யாழ்ப்பாணத்திற்கென இந்திய முன்னாள் துணை தூதுவர் அந்நடராஜன் குறிப்பிட்டுள்ளார்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்று இந்த இனிய தீபத் திருநாளிலே இந்துக்கள் அனைவரும் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த தடவை இந்த கொரோனா சுற்று சூழலிலே அவர்களால் ஒரு விமரிசையாக இந்த பண்டிகை கொண்டாடுவது தவிர்க்க முடியாதிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே பண்டிகை கொண்டாடுகின்றவர்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளிலே இருந்து அமைதியாக இந்த பண்டிகை தங்களுடைய குடும்பத்தோருடன் இணைந்து அவர்கள் அந்த பண்டிகை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வீடுகளிலே இருந்து அனுசரித்தால் இது மேலும் இந்த சமூகத்துக்கு நல்ல பயனை தரும். ஆகவே இந்த நன்னாளிலே அனைத்து இந்து பெருமக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்வடைகின்றேன். இதேவேளை வடக்கு மாகாண அவைத் தலைவர் சி பி கே சிவஞானம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்றைய ஆபத்தான அரசியல் ரீதியான எங்களுடைய வாழ்வாதாரங்கள் வாழ்விடங்கள் கேள்விக்குறியா ஆக்கப்பட்டு இருக்கின்ற இந்த சூழலிலே எல்லாம் நீங்கி கூடிய சூழ்நிலைகள் எதிர்காலத்திலே அதன் துரித எதிர்காலத்திலே குறிப்பாக அரசியல் மாற்றங்கள் உலக அரசியல் மாற்றங்கள் நிகழ்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய இன்னல்கள் இடர்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி ஒரு ஒரு சுபீட்சமான அல்லது திருப்திகரமான வாழ்வியலை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எங்கள் எல்லோருக்கும் உலகங்களும் பரவி வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்து தமிழ் மக்களுக்கும் இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய எல்லா உறவுகளுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நெல்லை ஆதீனகுர முதல்வரும் தனது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் வாழுகின்ற இந்துக்களுடைய ஒரே நிகழ்ச்சியான தீபத்திருநாளாகிய இந்த நன்னாளிலே உங்களுக்கு வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இருந்தாலும் கூட இவ்வருட தீபாவளி திருநாள் மனதிலே துன்பங்களோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றன. எப்படி நரகாசுரன் என்கின்றவன் இல்லாமல் போனானோ அதுபோல இந்த கொரிய நோயாக இருக்கின்ற கொரோனா நோயும் இந்த உலகத்திலிருந்து விடுபெற வேண்டும். அடுத்த வருடம் வருகின்ற தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அந்த தீபாவளி திருநாளாகிய இந்த நன்னாளிலே அனைவரும் வீடுகளிலிருந்து மன அமைதியாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு கண்ணபிரமாத்மா எப்படி நரகாசுரனை இல்லாமல் செய்தாரோ அதுபோல இந்த கொடிய நோயும் இந்த உலகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் இந்த தீபத் திருநாளுடைய நல்வாழ்த்துக்கள். செஞ்சன் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் இன்ப தீபாவளி இனிய வாழ்த்துக்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இருள் அகன்று ஒளி பெற்ற திருநாள். நரகாசுரன் என்கின்ற அசுரன் இவ்வுலகத்தை துன்பப்படுத்திய அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைத்த நாள் தீபாவளி பெருநாள். எனவே உலகம் முழுவதும் வாழுகின்ற இந்துக்கள் இருள் அகன்றது என்று ஒளி பெற்றோம் என்று தீபமேற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு புண்ணிய நாள். எனவே புராணங்களிலே சொல்லப்படுகின்ற அரிய கருத்துக்கள் நிறைந்தவைதான் எங்கள் பண்பாட்டு விழாக்கள். இந்த பண்பாட்டு விழாவை பக்தி விழாவாக அமைதி விழாவாக ஆனந்தமாக வீடுகளிலே நாங்கள் வழிபாடு செய்து பிறருக்கு வாழ்த்து சொல்லுவோம் என்று கூறி இந்த நாளை நாம் கட்டாயம் வீட்டிலே கொண்டாடி மகிழ வேண்டும். இது எங்களுடைய பண்பாட்டு விழா என்பதை மறந்து விடாதீர்கள். வண்ணை ஸ்ரீ வீரமகாளியம்மன் தேவஸ்தான குரு முதல்வர் கமலராஜ் குருக்கள் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இன்றைய நாளிலே மலர்ந்திருக்கின்ற தீபாவளி பண்டிகையை இன்முகத்துடன் நாங்கள் வரவேற்று சிறிய அளவிலே இல்லங்களிலே இருந்து இந்த பண்டிகையை சிறப்பாக நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இவருடைய தீபாவளி பண்டிகையை அனைத்து மக்களும் தமது இல்லங்களிலே இருந்தவாறு இறை வழிபாடு ஆற்றி உரிய வகையிலே புத்தாடைகளை உடுத்தி இறை வழிபாடு செய்து பெரியோர்களிடம் ஆசி பெற்று இந்த தீபாவளியினை இவரிடம் இல்லத்தின்
தீபாவளியாக இல்லத்திலே மட்டுமே கொண்டாடக்கூடிய தீபாவளியாக அனுஷ்டிக்க உங்களிடம் முதல்கண் ஒரு விண்ணப்பத்தை இவ்விடத்திலே நாங்கள் விடுகின்றோம். இப்பிரபஞ்சத்திலே வாழுகின்ற சகல ஜீவராசிகளும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரம்பொருள் அனுக்கிரகிக்க வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து நாட்டிலே சாந்தி சமாதானமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஏற்பட இந்நாளானது வழிசமைக்க வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் நல்லாசிகள் கூறி தீபாவளி வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு தரம் கூறி அமைகின்றேன். அமெரிக்க ஹவாய் ஆதீனத்தை சேர்ந்த ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இன்று இந்த தொலைக்காட்சி மூலமாக அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தீபாவளி உண்மையிலேயே உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற இந்துக்களுக்கு ஒரு தலையாய ஒரு பண்டிகை. சைவம் வைஷ்ணவம் சாக்தம் என்று எல்லா சம்பிரதாயங்களுமே ஒன்றாக கொண்டாடுகின்ற ஒரு பெருவிழா இந்த தீபாவளி திருவிழா. எனவே இந்த தீபாவளியை நாங்கள் மனதார எல்லோரையும் வாழ்த்தி எல்லோருக்கும் நன்றிகளை சொல்லி நாங்கள் இந்த தீபாவளியை கொண்டாடுகின்றோம். ஆனால் 2020 ஆண்டு இந்த வருட தீபாவளி மிகவும் ஒரு சவாலான இக்கட்டான நேரத்திலே வருகின்றது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அனுபூதி மான்கள் ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எந்தெந்த காலங்களெல்லாம் இக்கட்டுகள் வருகின்றதோ துன்பங்கள் வருகின்றதோ நாங்கள் இறைவனுடைய தாள்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. எனவே இந்த வளமையான தீபாவளிகளை நாங்கள் ஒரு செலிப்ரேஷனாக ஒரு கொண்டாட்டமாக செய்தாலும் இந்த முறை தீபாவளியை தயவு செய்து நாங்கள் வழிபாடாக கொண்டாடுவதே ஒரு மிகவும் சிறந்தது. சபரிமலை குரு முதல்வரும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த உலகம் பூராம இருக்கிற மக்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் தீர இந்த நரகாசுரன் அழிக்கப்பட்ட நாளிலே, இந்த நரகாசுரனுடைய வடிவத்திலே வைரஸாக பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா என்கின்ற இந்த அசுரத்தனமான நோய் நம்மை விட்டு விலக வேண்டும், அதனை அழிக்க வேண்டும் என்ற கூட்டு வழிபாடுகள் கூட்டு பிரார்த்தனைகள் நாம் இல்லங்களிலே இருந்து வெற்றி செய்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல பலனெல்லாம் நமக்கு தரக்கூடிய வகையிலும் எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து கொள்வது, பெரியவர்களை ஆசீர்வாதம் பெற்று இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு நம்மால் வீட்டிலே இருக்கின்ற பலகார பட்சணங்களோடு குடும்பத்தவர்களோடு சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ந்து இந்த உலகை ஆட்சி படைக்கின்ற நரகாசுரன் போன்றதாகிய கொரோனா என்கின்ற இந்த அசுர நோய் வைரஸ் பரவல் இந்த உலகை விட்டு அழிப்பதற்கு எல்லோருமாக இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறை பிரார்த்தனையில் இருந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். நல்லூர் தவத்திரவேலன் சுவாமிகளும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 2020 ஆண்டுக்கான தீபாவளி பண்டிகையை உலகமெல்லாம் இந்துக்களாகிய நாங்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே டான் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நாங்கள் உண்டு அதற்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய உடலை தயார்படுத்துவோம். அதே போல் மனதிலே இருக்கக்கூடிய ஒளியாக எந்தவித பயமும் இல்லாமல் துணிவோடு இந்த கொரோனா வைரஸை அனைவரும் எதிர்கொள்வோம். எதற்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. இறைவன் இருக்கிறான், யாம் இருக்க பயமேன் என்று முருகப்பெருமான் சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் மனதிலே பயம் கொள்ளாமல் புத்திபூர்வமாக நாங்கள் நடந்து கொள்வோம். முகக்கவசங்களை அணிந்து கொண்டு சமூக இடைவெளிகளை பேணிக்கொண்டு சுகாதாரத்துறை சொல்லுகின்ற அனைத்து நடைமுறைகளையும் முறைப்படி பின்பற்றுவதன் மூலமாக இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் நாங்கள் அனைவரும் வாழலாம். கொரோனா வைரஸினாலே பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுமாறும் அன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டு மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம். மகிழ்ச்சி, நன்றி. வவுனியாவில் தீபாவளி பண்டிகையின் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. வவுனியாவில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தீபாவளி வழிபாடுகள் ஆலயங்களில் இடம்பெற்றன. சுகாதார திணைக்களத்தின் பணிப்பின் பேரில் குறிப்பிடத்தக்க அளவான பக்தர்கள் மாத்திரமே ஆலயத்தில் அனுமதிக்கப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்றது. வவுனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலயத்தில் பிரதமர் குரு க கணேஷ் குருக்கள் தலைமையில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் கௌரி விரத பூஜைகளும் இடம்பெற்றன.
தீபாவளி பண்டிகை சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி கொண்டாடுமாறு சுகாதார அமைச்சர் இந்து மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தீபாவளி பண்டிகை சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி கொண்டாடுமாறு சுகாதார அமைச்சர் இந்து மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவுவதை தவிர்ப்பது தடுப்பில் அதிக கவனம் செலுத்தி பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இதே நேரம் கொழும்பு, கமக மற்றும் களுத்துறை உள்ளிட்ட அதிக அபாயம் நிலவு பகுதிகளிலிருந்து நாட்டில் ஏனைய பகுதிகளுக்கு பயணங்களை மட்டுப்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள சுகாதார விதிமுறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி அனைவரும் செயற்படுவது அவசியம் என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் இன்றைய தினமும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டில் பல பாகங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் கரையோர பிரதேசங்களில் பல இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரஹமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,191 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று மட்டும் 468 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவ்வாறு தொற்று கண்டறியப்பட்டவர்கள் அனைவரும் ஏற்கனவே தொற்று கண்டறியப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மினவாங்கோடு மற்றும் பேலியகோடு மீன்சந்தை கொரோனா கொத்தணியில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,695 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 16,191 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 11,031 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இந்நிலையில் இன்னும் 5,107 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 501 பேர் கொரோனா சந்தேகத்தில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் 4,333 பேரும் கபகா மாவட்டத்தில் இதுவரை 4,640 கொரோனா தொற்றாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்றால் இதுவரை நாட்டில் 53 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா சமூக பரவல் நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா பனர்ஜி தெரிவித்துள்ளார். நாட்டில் பரவலாக வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படவில்லை என சுகாதார அமைச்சர் பவித்ரா பனர்ஜி தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படாத விதத்தில் கோவிட் 19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கோவிட் 19 வைரஸ் பரவல் சமூக பரவலாக காணப்படவில்லை. வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டிலேயே வைத்துள்ளோம். இன்று நாட்டில் பரவலாக வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படவில்லை. பேலியகுட கொத்தணியிலிருந்தே நோயாளர்கள் கண்டறியப்பட்டு வருகின்றனர். எனவே வைரஸ் சமூக பரவலாக மாறும் நிலைமையை நாம் கட்டுப்படுத்தியுள்ளோம். இதில் சகலரும் ஒன்றிணைந்து நாடாக மீள்வோம். இதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். மாவீரர்களை நினைவுகூர அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.பி. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா நிலைமைகளை காரணம் காட்டி மாவீரர்களை நினைவு கூறும் நிகழ்வுகளை தடுக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் கொரோனா நிலைமைகள் தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சி கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையின் போது உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் கோவிட் 19 நிலைமைகளை காரணம் காட்டி வடக்கு கிழக்கில் மாவீரர்களை நினைவு கூறும் நிகழ்வுகளை தடுப்பதற்கு சூழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன. எனினும் எமது மக்கள் யுத்தத்தில் உயிரிழந்த மாவீரர்களை நினைவு கூற அரசாங்கம் இடமளிக்க வேண்டும். நவம்பர் மாதம் உலகமெங்கும் உள்ள மக்கள் போரில் மரணித்த தம் மாவீரர்களை நினைவேந்தும் காலம். எமது நாட்டில் 3 தசாப்த யுத்தம் ஒன்று நிகழ்ந்தேறியது.
வடக்கு கிழக்கில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக ஆயுதமேத்தி போராடி மரணித்த தாய்மார்கள், தந்தையர்கள், சகோதரர்கள் மற்றும் பிள்ளைகளை கொண்டவர்கள் பலர் இருக்கின்றனர். நவம்பர் மாதத்தில்தான் அவர்கள் இவர்களை காலங்காலமாக நினைவேந்தி வருகிறார்கள். ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயபிரவை நினைவு கூறுவதற்கு அனுமதி இருக்கிறது. கவலைக்கிடமாக நினைவு கூறலிலும் கூட இந்த நாட்டில் பாகுபாடு காட்டப்படுகிறது. எமது தமிழ் பெற்றோர்களுக்கு இங்கு இறந்த தம் பிள்ளைகளை நினைவு கூறும் உரிமை மறுக்கப்படுகிறது. இந்த விடயத்தை நான் இந்த ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்தில் சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் உண்டு. கொரோனாவை காரணம் காட்டி போலீசாரும் ஏனைய அதிகாரிகளும் மக்கள் துயிலும் இல்லங்களுக்கு செல்வதை இடைமறிக்க தயாராவதை நான் அறிகிறேன். அரசாங்கம் கொரோனாவை காரணம் காட்டி மக்களது நினைவேந்தல் உரிமையை பறிக்கக்கூடாது என கேட்டு நிற்கிறேன். பொது சுகாதார அவசர நிலைமைகளை கையாளக்கூடிய போதுமான சட்டங்கள் இல்லை. நாம் இன்னமும் காலாவதியான தனிமைப்படுத்தல் சட்டங்களை கொண்டே நிலைமைகளை கையாண்டு வருகிறோம். இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் இந்த நாட்டில் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டமாகும். பல சந்தர்ப்பங்களில் இதனை நான் சுட்டிக்காட்டியுள்ளேன். மார்ச் மாதத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றையும் நான் சபையில் முன்வைத்தேன். அதில் குறித்த சட்ட ஏற்பாடுகள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டியிருந்தேன். எனினும் 8 மாதங்களாகியும் இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. இந்த விடயம் தொடர்பில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணையத்திற்கு சில காரணிகளை முன்வைத்தேன். இவ்வாறான நெருக்கடி நிலைமைகளிலும் நாட்டை முடக்குவதன் அவசியம் குறித்தும் அவ்வாறான செயற்பாடுகளில் நெருக்கடிகளை சமாளிக்க எம்மிடம் போதுமான சட்ட ஏற்பாடுகள் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டினேன். அதேபோல் ஜூன் மாதம் 8ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியின் செயலாளருக்கு இது குறித்த கடிதம் ஒன்றை அனுப்பியது. அதன் பிரதி ஒன்றும் அவர்களின் பரிந்துரைகளையும் எனக்கும் அனுப்பி வைத்தனர். இந்த கடிதத்தில் என்ன உள்ளது என்றால் தனிமைப்படுத்தல் ஓரடங்கு சட்டப்பூர்வமற்றது என தெரிவித்துள்ளனர். இப்போது காலம் கடந்துள்ளது. இன்று கோவிட் நிலைமைகளை கட்டுப்படுத்த முன்னெடுக்கும் சகல விடயங்களும் சட்டப்பூர்வமற்றது என்பதே உண்மையாகும். இந்த விடயத்தில் வெறுமனே அரசியல் நோக்கங்களை மாத்திரம் சாதகமாக்கிக் கொள்ளாது அல்லது அரசியல் சுயநலங்களை தேடிக்கொள்ளாது தயவு செய்து நாட்டின் நலனுக்காக செயற்பட்டாக வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். எனினும் இப்பொழுது வரையிலும் அரசாங்கம் இந்த விடயத்தை தவறாகவே கையாண்டு வருகிறது. கொரோனா வைரஸ் முதல் அலை உருவாக்கிய வேளையில் அரசாங்கம் உடனடியாக தேர்தலுக்கு சாதகமாக அதனை பயன்படுத்திக் கொண்டது. இப்போது 2ஆம் நிலை உருவாகியுள்ள நிலையில் அதனை சாதகமாக வைத்துக் கொண்டு 20ஆம் திருத்த சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் இவற்றையும் தாண்டிய மிக மோசமான நிலைமையொன்று நாடு சிக்கிக் கொண்டுள்ளது என்பதே உண்மையாகும். இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சரியான பாதைக்கு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.